பிரார்த்தனை செய்யும் காலத்தில் திரும்ப எனக்கு கிடைக்குது.
ஆடம் பிரிக்கின்ற ஐயா அவர்களுக்கு அம்பூர்வாயன், முருகன் தாளம்பூருக்கு அம்பூர்வாயன், ஆவரங்காடு ஏஆர்எம்டி அவர்கள் 100 அஞ்சலி. என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், என் பாசத்துக்குரிய அண்ணன், எங்கள் எங்கு சென்றாலும் எங்களை விஜயராம் அண்ணன், ஜெய ரவிச்சந்திரன், நாங்கள் எங்கு வந்தால் எங்கு சென்றாலும் 500 கிலோமீட்டர்ல நம்மளை நடந்தாலும் ஓடி ஓடி வந்து எங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆனந்த அண்ணன் அவர்கள், எனக்கு அன்பளித்து பெருமை சேர்த்த அண்ணன் அவர்களுக்கு கலை குடும்பத்தை சார்பாக நன்றி உயர்ந்த உள்ளத்திற்கு இந்த உலகம் நன்றி வணக்கம். பிறப்பது ஓர் முறை, வாழ்வதும் ஓர் முறை, வாழ்ந்தட்டும் தலைமுறை என்று வாழ்ந்த சிவகங்கை சிவமையின் மகான்களை பற்றி பாடியதற்காக அண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு. திருமகன் தேவரையா பாடலை பாடியதற்காக அன்பளிப்பளித்து திருமணம் பற்றிய உயர்ந்த உள்ளத்துக்கு எனது உளமர்ந்த நன்றி வணக்கம். நாங்கள் யாரையா
இந்த இடத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மேலவள்ளூர் எம் கே ஜெயராமன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊராட்சி கழக செயலாளர் விஜயராமன் அவருக்கு அன்பில் இருபது அன்பில் பிடித்திருக்கார். பாட்டு பாட சொல்லி பாடுவார். மருது பாண்டியர் பாட்டு பாடுறேன், கொஞ்ச நேரம் கதை ஓடட்டேன், கடைசியில் நான் பாடுறேன். சுவாமி தரும் சூழ்ச்சியாகத்தான் இருக்கு. என்னை யாரன அன்புள்ள காவல்கார என்னை யார நன்றிகேட்ட அன்புள்ள காவல்கார வெள்ளிமலை வேடனையா யாரனே தெரியுமா?
ஆமா பரம்பரை வேடூர்ல கூட்டிருந்தேன். வழியில ஒரு அழகான மானை பார்த்தேன். மானை பார்த்தோம் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற என்ன ஓண்டு மான ஓட அறிந்தது. நானும் ஓடுனேன் மானு ஓட நானும் ஓட ஆக எப்படி ஓடி விட முடியுது. யாரு பைனல்ல கப்பு வாங்கினது? கப்பு வாங்க ஓட்டப்பந்தயத்துல வெற்றி அடைஞ்சு. ஆமா அந்த ஓட்டப்பந்தயத்துல வெற்றி அடைஞ்சு ஒரு மணி வாங்கி வச்சிருக்கேன். அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஆள் இல்லையே. பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க. பெண்கள் வந்து பறவைகளை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் உங்களுக்கு என்ன முறை வேணும்? ஒண்ணு கூட பரவாத தங்கச்சி. இன்னொன்னு நான் கூடுவதற்கு பிறந்த காலையில மாலைய மாத்தி தாலிய கட்டிட்டு போறீங்க. நீங்க நம்ம உறவு முறையை சொல்லாதீங்க. போகுது போகுது வரட்டுங்க. Thank you.
நாடகம் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி. ஆமா, முருகன் வள்ளியை மாலை மாத்தையில
கண்டிப்பாக இருந்துருப்பாங்க. நம்ம முத்துமாரி அம்மன் முன்னியத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு கைகால் சோ கிடைக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் முடிஞ்சா எல்லாத்தையும் போடுங்க, இந்த பிள்ளையை நான் போடுவேன். ஏரியா மாமா தான் அப்பட்டுமா. எல்லோருக்கும் நன்றி, எல்லாம் நன்றி. இசைக்கலைஞர்களுக்கு நன்றி, ஒளிவெறிக்கா கண்ணன் ஒளிவெறிக்கு நன்றி. எனது அப்பு தப்பி தூங்காம பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டே இருக்க பாருங்க. சரியா சின்ன புத்தி கதை.
ஒரு மன்னர் இருந்தாராம், மன்னர் மன்னராட்சி மன்னர் இருக்கார். மன்னரை சுத்தி ஒரு 25 மந்திரிகள், மந்திரி 25 மந்திரிகள். அந்த சபைக்கு வந்து ஒரு சாது வந்திருக்காரு. சாதுனா தெரியுமா? சாந்தம்னா அப்படி கிடையாது, சாதுனா பற்றவர்கள். சாமியார்னு வச்சுக்கோங்க, சாமியார் பொங்கல் வச்சுக்குவாங்க, சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க. ஏன்னா அப்படி கணக்காக காமிக்கலாம்ல, அது கிடையாது. சாதுனா பற்றவர்கள், எதுவுமே தேவையில்லை. கிடைச்சா சாப்பிடுவேன், கிடைக்கணும் பேசாம இருப்பேன். சித்தனை சொல்லுவாங்கல்ல, என்ன பலம் சொல்லாதீங்க சரிங்களா? நான் நல்லா வருமானம் ஒவ்வொரு சம்பளம் வாங்கிதான் போனேன், ஆயிரம் என்ன மாட்டேன். அது பற்ற அப்படின்னு கொஞ்சம் அங்கே 3 வருஷம் தான் காலி கிட்டீங்க சரியா? அப்ப அந்த சாது வந்துருக்க அரண்மனை வந்தனா மன்னர் கூடி சந்தோஷம்னாங்க. உங்களை மாதிரி வாங்க வாங்க சாமி, எங்க அரண்மனைக்கு வந்துருக்கீங்க. எங்க அரண்மனை பாருங்க, எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு. எங்க மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, எங்க மந்திரியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு சிரிச்சார். அவன் மக்களா ஒரு சிரிப்பு. உடனே மன்னருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்ன நம்ம வந்து என் மந்திரிகளை பத்தி மக்களை பத்தி பேசிக்கிறேன்னு ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க, அப்படி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க மந்திரி மேல அப்படின்னு சொல்லி சாது கேட்டான். ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க எங்க மந்திரியை பத்தி, உங்களுக்கு தெரியாது எவ்வளவு நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். அப்படியே ஒப்படைச்சிட்டு மக்களை இவங்கள்ட்ட, நான் பாருங்க எந்திரிக்கா சாப்பிட தூங்க, அப்பதான் மன்னனா இருக்க முடியும், சரி யோசிக்க முடியாது இல்ல அப்படி. அப்பயும் சிரிச்சாரான். நீங்க வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை குட்டி சொந்தம் சுத்தம் வாழ்ந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. நீங்க எதுவுமே தாங்க முடியாத வாழ்ந்துருக்கீங்க, அதனால நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்ல. ஒரு சின்ன சோதிக்கலாமா, ஒரு சின்ன சோதனை வைக்கலாமா? இவருக்கு இல்ல சாத்து வந்து மன்னர் வந்து சாத்துக்க கேட்ட, மன்னர் வந்து சாது கேட்டு இருக்க. யாரு சாமி அப்படிங்கிறார? மந்திரிகள் தான் அப்படிங்க. சரிங்க சோதனை வைங்க, எந்த சோதனை வச்சாலும் எங்க மந்திரிகள் ஜெயிச்சுவாங்க, நீங்க தான் தோத்து போயிருக்க அப்படின்னு சொல்ல. அப்பயும் சிரிச்சாரா. ரொம்ப நம்பிக்கையே, ரொம்ப நம்பிக்கையா இருக்கியே, இந்த சின்ன விஷயம் தான் அப்படின்ட்டு. எப்பா இந்த நாடெல்லாம் நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்க என்ன பண்றீங்கண்ணா? ஒரு தண்டரா போடுங்க, கொட்டு முரசு முரசு கொட்டு முரசு. அப்பதான் கொட்டு முரசு தான், கொட்டு முரசு கொட்டும் எட்டு திக்கும் கேட்கும் கொட்டு முரசு அப்படின்னு கொட்டு முரசு போட்டாங்கன்னா பக்கத்து உள்ளங்கெல்லாம் வருவாங்க, அங்க ஏதோ முரசு போட்டுவாங்கப்பா, அங்க ஏதோ விசேஷம் இருக்கு அப்படின்னு. கொட்டு முரசு கொட்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. என்னைக்கு வெடி வெடிக்க ஆரம்பிச்சோம் இருக்கிற மாசம் கூட மாசம் விட்டு போச்சு, நான் மூச்சு தான் வந்துடும். அதை அப்புறம் பேசிக்கலாம், அதுக்கு மேல செகண்ட் டைம்ல. அப்ப கொட்டு முரசு கொட்டி, ஐயா எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு பசுமா ஒரு குடம் எடுத்து வைங்க, இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு அபிஷேகம் பண்ண போறேன் சிவனுக்கு அப்படின்னு சொல்ல. உடனே கொட்டு முரசு கொட்டி, எல்லாம் வீட்டுக்கு ஒரு உடம்பு பால் எடுத்துவீங்க அப்படின்னு சொல்ல. இந்த பாலை பூரா என்ன செய்யணும், மந்திரிகள் கொண்டு வந்து அரண்மனையில் ஒரு அண்டா, இந்த கொப்பர் அண்டா பால் கண்டுச்சால் காய்ச்சுவாங்கல்ல, அந்த கொப்பர் அண்டாவை அண்டாவை கொண்டு வந்து இருட்டுக்குள்ள வச்சுரு, இருட்டுக்குள்ள வச்சுரு அண்டாவை, இருட்டுக்குள்ள எல்லாரையும் பாலை ஊத்திட்டு போச்சுள்ள அப்படின்னு சாது சொல்லிட்டார். சரி மக்கள் பூரா நம்பி, மந்திரிகளை நம்பி, ஒவ்வொரு கூட நம்ம நாடு நல்லா இருக்குமே, மக்கள் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு கூட பால் கொடுத்துட்டாங்க. மந்திரிகளும் கொண்டாந்து ஊத்தியாச்சு, குடத்துல கொண்டாந்து விடிச்சு பார்த்தா அட்டாபுரம் தண்ணியாச்சும்.